சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ரவுடியாகவும் கொலகாரனாகவும் மாறுறது தாங்க இந்த அமிகோ கேரேஜ் படத்துடைய கதை. ரவுடிச படங்களுக்குன்னு சில இயக்குனர்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கையே உருவாக்கி வச்சுட்டாங்க. அந்த படங்கள் கூட ஒப்பிடும்போது இந்த படம் முதல் படியில் தான் இருக்குது. இயக்குனர் பிரசாந்த் நாகராஜன் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையவே இருக்குங்க. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், வீட்டுக்கு ஒரே மகன்தான் நம்ம ஹீரோ மகேந்திரன். அவங்க பகுதியில் இருக்க ஜிஎம் சுந்தரோட கேரேஜ் தான் மகேந்திரனும் மகேந்திரனுடைய நண்பர்களும் கூடுற இடமாக இருக்கு. கஞ்சா கடத்தல் ரவுடியிசம்னு இருக்கிறவர் தான் ஜிஎம் சுந்தர். முக்கிய ரவுடியான முரளிதரன் சந்திரனோட தம்பி தாசரதி கூட மகேந்திரனுக்கு ஒரு சண்டை வருது. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா மகேந்திரனும் கத்தியை தூக்க வேண்டிய நிலைமையும் மகேந்திரனுக்கு வருது. இதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தாங்க மீதி கதை. மாஸ்டர் அப்படின்றது நம்ம மகேந்திரனுடைய முன்னாள் ஒரு அடமொழியாக இருந்தாலும் அந்த காலத்து குழந்தை நட்சத்திரமாக மட்டும்தான் பார்க்க முடியுது. ஒரு ரவுடியாக அவரை பார்க்கவே முடியலைன்னு தாங்க சொல்லணும். தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வெளிப்படுத்திக்க மகேந்திரனும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் தோல்வியும் அடைஞ்சிருக்காரு. மகேந்திரனுடைய காதலியா அதிரா நம்ம ஹிப்ஹாப் தமிழாக நடித்த வீரன் படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க தான் இந்த அதிரா. இந்த படத்தில் அவங்களுக்கான பங்களிப்பு ரொம்பவே கம்மி தாங்க. இருந்தாலும் அவங்க கதாபாத்திரத்தை பக்காவாக பண்ணியிருக்காங்க. மகேந்திரனுடைய மானசீக குருவா ஜிஎம் சுந்தர் அவரை ஒரு பெரிய ரவுடி போல் காட்டுறாங்க. ஆனால் அதுக்கான காட்சின்ட்டு எதுவுமே படத்தில் வைக்கலை. முக்கிய வில்லனாக தாசரதி நடிச்சிருக்காரு. அவரோட அண்ணனா முரளிதரன் சான்